வெல்கம் டு லவ் வித் பாபாஸ் கிச்சன். பொதுவாக நம்ம மட்டன் வச்சு தானே கோலா உருண்டைகள்லாம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பயிர் வகையை வச்சுட்டு நம்ம சைவ கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுவும் அப்படியே மட்டன் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ராஜ்மாவை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் ராஜ்மா இல்லைனா கருப்பு சுண்டல் இல்லைனா வேறு எதுனாச்சும் ஒரு பயிர் கூட எடுத்து அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கியிருக்கிறேன். 1 பட்டை, 1 கிராம்பு ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்துக்கிறேன். 2 காஞ்சி மிளகாய் வந்து காரத்துக்காக நான் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ராஜ்மா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் மோஸ்ட்டாக ராஜ்மாவே வாங்க பாருங்கள். ராஜ்மா கிடைக்கலன்னா நீங்கள் கருப்பு சுண்டல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நான் இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் நான் 2 சேர்த்துக்கிறேன். 1 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது மூணுத்தையும் நான் சேர்த்துக்கிட்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போது அதே டைமில் வந்து நம்ம கடாயில் எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து காயிற நேரத்தில் இது வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வந்து ஸ்டவ் வச்சுக்கிட்டு இந்த நம்ம ஊட்டி வச்சுருக்கோம்ல பால்ஸ் மாதிரி அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் அப்படியே மாவு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதே போல் சின்ன சின்ன சைஸாகவே நீங்கள் பால் வந்து செஞ்சு போடுங்க. ரொம்ப பெரிய பெரிய சைஸ் போண்டா மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. இப்போ 1-2 நிமிஷம் கழித்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நீங்கள் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ மேலே மட்டும்தான் குக் ஆகிருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சா கொஞ்சம் உள்ளேயும் நல்லா குக் ஆகும். இப்போ 4 நிமிஷம் கழித்து இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த நொற அடங்கிடும். நொற அடங்கிட்டதுக்கப்புறமா இதை வந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான சைவ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே மட்டன் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டிக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.